யார் வந்திருக்காங்க என்ன நடக்குதுன்னு இப்படி பார்த்தா தெரியாது. இந்தாங்க இத வச்சு பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். மேலிருந்த வாரியா தூரத்திலிருந்து எங்களை பார்க்காதீங்க. மேலிருந்து கீழே இறங்கி எங்க பக்கத்துக்கு வந்து நேருக்கு நேரம் எங்களை சந்திச்சு எங்க குறைகள் என்னன்னு கேளுங்க. உங்களுக்காக எந்த விதத்திலையும் நான் கீழே இறங்கி வர தயாரா இல்ல. நீங்க மேல இருக்கிற வரைக்கும் எங்க போராட்டமும் மேல மேல வளர்ந்து வலுவடைஞ்சுகிட்டே இருக்கும். இதே மாதிரி எத்தனையோ போராட்டங்களை நானும் சந்திச்சிருக்கிறேன். உங்களால கீழே இறங்கி வர முடியலன்னா எங்களால மேல ஏறி வர முடியும். மிரட்டாத சட்டப்படி நான் செய்தது நியாயம். அது சம்மதம் இல்லைன்னா நீங்களும் சட்டப்படி வாங்க. அனாவசியமா இங்க வந்து சத்தம் போட்டு கலாட்டா பண்ணாதீங்க. சட்டப்படி உங்களை சந்திக்க எங்களால முடியாதா? அந்த அளவுக்கு போக வேண்டாம்னு தான் நேரடியா வந்திருக்கிறோம். சாதகமான பதில் கொடுத்தா சந்தோஷமா திரும்பி போயிடுறோம். நான் ஒண்ணு நீங்க வச்ச ஆள் இல்ல. நாங்க இல்லன்னா நீங்களும் இல்ல. நீங்க அசைக்க முடியாது. உங்களை நீங்க நசுக்க முடியாது. மாத்திரம் முட்டாதீங்க. அடக்க பாக்காதீங்க. ரவுடித்தனமா செய்து காட்டணுமா? சுட்டு தள்ள சொல்லிடுவேன். சுட்டு பாருங்க. கலாட்டா பண்ணாம கரைஞ்சு போங்க. இல்ல அதை நம்ம சமாளிக்க வேண்டி வரோம். நாங்களும் உங்களை சமாளிப்போம். எனக்கு விரோதிகள் வெளியே இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நீதான் எனக்கு விரோதி. ஆமா, நான் சாதாரண விரோதி இல்ல. உங்க மிருகத்தனமான போக்குக்கெல்லாம் முதல் விரோதி. நீங்க திட்டம் போட்டு கட்டி இருக்கிற மனக்கோட்டைகளை எல்லாம் உடச்சு நொறுக்கி உங்க கோட்டத்துக்கே சமாதி கட்டணும் நினைக்கிற ஜென்ம விரோதி. படிப்பட்ட ஒரு விரோதியினுடைய சுயரூபத்தை புரிஞ்சுக்காம வெளி வேஷத்துல மயங்கி உன்னை இந்த வீட்டுக்குள்ள இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தது என் கொள்கைக்கே விரோதம். இனி ஒன்னு அப்படி விட்டு வைக்க கூடாது. ஆபத்துக்கும் அவமானத்துக்கும் வீழ்ச்சிக்கு நீதான் காரணம். யாருன்னு சொல்லு, உன் தம்பி யாருன்னு சொல்லு, சொல்லிடு. ஏதோ உன் நெஞ்ச கிழிச்சு அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கு முன்னாடி நீயே சொல்லு, சொல்லு. என்ன சிரிச்சு மயக்க முடியாது. உன் சிரிப்புல நான் மயங்கின காலம் எல்லாம் மலையேறி போச்சு. மரியாதையை சொல்லு. யார் நீ? நான் உங்க மனைவி. இல்ல இல்ல இல்ல, வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கிறதா மனைவி. நீ என் வீட்டுக்கே நெருப்பு வச்சு அந்த நெருப்புல என்னையே பிடிச்சு தள்ளி அடிச்சு வந்துவேன். நீ என் மனைவியே இல்ல. அப்படி சொல்லிட்டா எப்படி? நான் உங்க மனைவிதான் நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட சாட்சி இருக்கு. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்து அந்த மனசாட்சி நான் உங்களுக்கு மனைவி இல்லைன்னு முடிவு கட்டிட்டா நானும் அதை மறுக்கல. உனக்கு அவ்வளவு நெஞ்செழுத்தமா? கலகக்கார கூட்டத்துக்கு ஆதரவா இருக்கிற கல் நெஞ்சுக்காரியான உன்னை என் கையாலே அடிச்சு உருத்தறியாம ஆக்கி அந்த கூட்டத்துக்கு மத்தியில விட்டு எரிஞ்சிடுறேன். உன்னை கல்யாணம் செய்துகிட்ட பாவத்துக்கு அதான் சரியான பிராயச்சித்தம். முதலாளி, இதனால் வரைக்கும் நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கெல்லாம் சிகரமா? உத்தமமானவனுடைய ஒரே பிள்ளையோட உசிரிய குடிச்சிட்டேன். இதுக்கு தண்டானா கிடைக்குமே தவிர பிராயச்சித்தமே கிடைக்காது. உன்ன போல உள்ளவங்க ஊரடிச்சு உலைய போட்டு சொத்து சேர்க்கறதெல்லாம் தன்னுடைய வாரிசுக்காகத்தான் சொல்லுவாங்க. ஆனா நீ அந்த வாரிசையே அடிச்சுட்டு சொத்தை பாதுகாக்க நினைச்சிட்டியே. தன்னுடைய தகப்பன் ஒரு இதயம் இல்லாதவன் நிரூபிக்கிறதுக்காகத்தான் துப்பாக்கி குண்ட தாங்க எத்தனை ஏந்தியை உயிர் தியாகம் பண்ணிருக்கிற உன் புள்ள. அவன் முகத்தை பாரு, பாரு முகத்தை.
இதில் இருக்குதே கேள்விக்குரிய என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் ஏண்டா இத்தனை நாள் விட்டு வச்சீங்க? இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு விட்டு வைக்க போறீங்க? அதான் அர்த்தம். அக்கிரமத்தெல்லாம் ரத்தன கம்பளத்துல போட்டு மூடி வச்சிருக்கிற நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எங்களுக்கு இல்லைனாலும் உனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய பிள்ளைக்கு நீயே நெருப்பு சட்டி எடுத்துட்டு கொள்ளி வைக்க வேண்டிய நிலைமை ஏன் வந்தது அப்படின்னு கேட்க போதே கேள்வி உன்னோட சமூகம். அதுக்கு நீ பதில் சொல்லணும் தெரியுதா? ஏழைங்க உழைப்பெல்லாம் தாயிடமாக்கியவங்க ரத்தத்தை மையாக்க அடித்து வச்சிருக்கிறிய கத்த கத்தியா நோட்டு அதெல்லாம் மூட்டையா கட்டிக்க உடனே புறப்படு. அதையே செதையா அடுக்கி அதுல ஒரே பிள்ளைய படுக்க வச்சு உங்கையால நெருப்பு வச்சு கொளுத்து. அது வரைக்கும் உன்னை விட்டு வைக்கிறோம். நம்ம பிரச்சனை அப்புறம் பேசிக்குவோம்.